இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை கணினி மூலம் ஆன்லைனில் நடத்த முடிவு. தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. ராணுவ தளபதியாக இருந்த மனோஜ் பாண்டே ஓய்வு. புதிய ராணுவ தளபதியாக ஜெனரல் உபேந்திரா திரிவேதி பதவியேற்பு. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களாக மாற்றிய பெருமை திமுகவைத்தான் சேரும். பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் நான்காவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. உணவில் சேர்க்கும் உப்பின் அளவுதான் நமது ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும். பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கருத்து. திருத்தணி முருகன் கோவிலில் விடுமுறை நாளை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு. பொது தரிசன வழியில் நீண்ட நேரம் காத்திருப்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. கொடைக்கானல் அருகே பேத்துப்பாறை கிராம வீதிகளில் உலா வரும் ஒற்றை காட்டு யானை, பொதுமக்கள் அச்சம். வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததால் பரபரப்பு. பணியில் இருந்த போலீசால் அலறியடித்து ஓட்டம். டி20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறும் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஒருநாள் போட்டிகளில் அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். கௌதம் கம்பீர் வேண்டுகோள்.